ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம யூடியூபர்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, நம்ம சக யூடியூபர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம தேவனுடைய ஊழியக்காரங்களுடைய பழைய வீடியோகள்லாம் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அந்த வீடியோவில் இவங்க எதையாவது ஒன்று சர்ச்சையாக எதுவும் பேசியிருக்க மாட்டாங்களா, அதை எடுத்து இப்போ போடுவாங்க. 4 வருஷத்துக்கு முன்னாடி உள்ளது, 3 வருஷத்துக்கு முன்னாடி உள்ளது, இப்படியே எடுத்து போட்டு இப்போ அவங்க அதை ஒரு பிரபலமாகி அவங்கள அசிங்கப்படுத்துறது, இந்த மாதிரி விஷயத்தில் பண்ணுவாங்க. ஆனால் நம்ம ஒரு இப்போ ஒரு விஷயம் கேள்விப்பட்டோம், ஒரு நல்ல விஷயம் 3 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது, ஆனால் அதை நம்ம இப்போ எடுத்து மக்களுக்கு காட்ட வேண்டியது நம்மளுடைய கடமை. அது வந்து அந்த டைம் வந்து அவ்வளோ தூரம் மக்களுக்கு தெரியாமல் போயிருக்கும், ஏன்னா எனக்கே தெரியாது அந்த விஷயம். அதாவது யார் அந்த நல்லது பண்ணாங்களோ அவங்க சேனல்லே, அதாவது நம்ம ஜீசஸ் கால்ஸ் சேனல்லையே அந்த வீடியோ வந்து நிறையா வியூஸ் வரலை. இதை இப்போ மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க வேண்டியது நம்மளுடைய கடமை ஃப்ரெண்ட்ஸ். இந்த கிளிப்பிங்கை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அது பற்றி நோக்கம் எங்களுக்கு தெரியாது. கஜா புயல் என்ன, சும்மா சாதாரண மழை வரும், புயல் வரும், காற்று வரும்ட்டு நாங்கள் இருந்துட்டோம். பயங்கர காற்று மழை, சர்ச்சு கஜா புயல்னால பாதிப்பாகி இவ்வளோ டேமேஜ் ஆயிருக்கு. ஆனால் இந்த சர்ச்சு கட்டணும்னா எங்கள் மக்களுக்கு அவ்வளோ தூரத்துக்கு வசதி இல்லைங்க. விரைவில் இதை கட்டி கொடுக்க போகிறோம். இது கட்டப்பட்ட பிறகு இடம் போதலே போதவில்லை என்று 10 சர்வீஸ் தொடர்ந்து நடக்கும்படி ஆண்டவர் அதை பெருக செய்வார். காட் பிளஸ் யூ பாஸ்டர். சீக்கிரம் கட்டி கொடுக்கும். சின்ன ஒரு எங்கள் ஷெட்டு வந்து எங்கள் சர்ச்சி ஒரு 100 பேர் வருவாங்க, அவர்களுக்கு ஒரு ஷெட் அமைப்பதற்கு மிகுந்த கஷ்டத்தை அடைந்தோம். ஆனால் நாங்கள் இன்றைக்கி அதை ஈஸியாக முடிப்பதற்கு கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார். ஆகவே இந்த அருமையான நல்ல தருணத்தில் எங்களுக்கு இவ்வளோ பெரிய அற்புதமான காரியத்தை செய்து கொடுத்த அருமையான இயேசு அழைக்கிறார் ஊழியர்களுக்கும், அருமையான அண்ணன் டாக்டர் பால் அண்ணன் குடும்பத்தாருக்கும், அவர்களோடு இணைந்து நின்று எங்களுக்கு உதவி செய்த யாவருக்கும் நாங்கள் இந்த நாள் நன்றி உள்ளவளாக இருப்போம். இந்த நேரத்திலே அவர்களுக்கு ஆலயங்களை கொடுக்கும்படியாக கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். உன் துக்க நாட்கள் முடிந்து போகும், நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் துக்கம் சந்தோஷமாய் மாறும். ரெண்டாயிரத்தி 2018 கடைசியில் இந்த கஜா புயல் வந்துச்சு. அந்த கஜா புயலால் மக்கள் பலர் தங்கள் உடமையை இழந்தாங்க. அந்த நேரத்தில் அந்த டெல்டா பகுதிகளில் கிட்டத்தட்ட பல சர்ச்சுகள், சின்ன சின்ன சர்ச்சுகள் வந்து, சின்ன சின்ன சபைகள் வந்து பாதிக்கப்பட்டது, முற்றிலும் அது வந்து பாதிக்கப்பட்டு பாழாக போனது. அந்த சர்ச்சஸ் ஒரு 100 சர்ச்சஸை திரும்பி ரீபில்ட் பண்ணி நம்ம இயேசு அழைக்கிறார் நம்ம பால் தினகரன் அண்ணே ரீபில்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அது 2019 ஜூலையிலே எல்லாம் கிட்டத்தட்ட 100 சர்ச்சஸையும் ரீபில்ட் பண்ணி சூப்பராக கொடுத்துட்டாங்க. சின்ன சர்ச்சினாலும் சரி, கொஞ்சம் பெரிய சர்ச்சினாலும் சரி, எல்லா சர்ச்சுக்கும், எந்த யாருக்கு இவங்களுக்குன்னு கிடையாது, எல்லாத்துக்கும், அதில் பாதிக்கப்பட்ட எல்லா சர்ச்சுக்கும் ரீபில்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு மகத்தான சேவை. இதுக்கு அண்ணனுக்கு ஒரு நான் ஒரு சல்யூட் பண்ணுறேன், ராயல் சல்யூட்டு. இது வந்து எனக்கு ரொம்ப பிடித்தமான விஷயம். மக்களுக்கு சேவை செய்கிறது ரொம்ப பிடித்தமான விஷயம். அதோட இயேசப்பாவுடைய பிள்ளைகளுக்கு, அதாவது இயேசப்பாவின் ஊழியத்தை மக்களிடம் கொண்டு போய் சேர்க்கிற ஊழியக்காரர்களுக்கு, சிறு சிறு சபைகளுக்கு இந்த ஹெல்ப்பு போய் சேர்ந்துருக்கு. அது வந்து ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம். இது வந்து நம்ம எல்லாருமே தெரிஞ்சுக்கணும், இப்படி ஒரு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது நிறையா பேருக்கு தெரியாது. எல்லோரும் தெரிஞ்சுக்கணுங்கிறக்காண்டி தான் இந்த வீடியோ. தப்பு பண்ணால் மட்டும், ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி ஏதாவது ஒரு வார்த்தை தவறாக, தெரியாமல் ஒரு தவறாக பேசிட்டாலும் அதை எடுத்து இப்போ போட்டு பேசுகிறது யூடியூப்பில் ட்ரெண்டாக இருக்குது. அதனால் நம்ம நல்லது பண்ணதை கண்டிப்பாக மக்கள் மத்தியில் கொண்டு சேர்க்கணும். இது மக்கள் மத்தியில் கொண்டு சேர்க்கலனாலும் ஏசபாக்கு இந்த நல்லது தெரியும். அதனால் இவங்களுக்கு பரலோகத்தில் நல்ல பாக்கியம் உண்டு. 100 சபைங்கிறது சாதாரண விஷயம் இல்லை, இது வந்து ஒரு பெரிய விஷயம். வாழ்த்துக்கள் சார், நன்றி நன்றி. அந்த மக்கள் சார்பாக நான் அவங்களுக்கு, அதாவது பால் தினகரன் அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். பாய் 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 ஃப்ரெண்ட்ஸ்.